வெல்கம் பேக் டு அவர் சேனல் மனோஜ் மகா கப்பல் பிளாகர்ஸ். இன்னைக்கு மீன் குழம்பு செய்கிறது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு மீன் எடுத்துக்குவோம். மீன் வந்து நல்லா க்ளீன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம கழுவி எடுத்துக்கலாம். நல்லா கழுவி டேப் வாட்டரில் வந்து நல்லா கழுவி ரெண்டு மூணு டைம் கழுவுனோன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம புளி எடுத்துக்கலாம். புளி வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் போதும். நிறைய எடுத்து சேர்க்குறவங்க புளி அந்த டேஸ்ட்டு பிடிக்கும் நினைக்கிறவங்க நிறையா சேர்த்துக்கலாம். பட் வந்து எங்கள் நாங்கள் வந்து கொஞ்சமாக தான் சேர்ப்போம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். அதுக்கு வந்து நாங்கள் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் நம்ம மல்லி சீரகம் அதெல்லாம் போட்டு வறுத்து எடுக்க போகிறோம். இதில் வந்து எந்த மசாலாவும் சேர்க்க போகிறது கிடையாது, அதனால் அந்த மசாலாவை மசாலா அரைக்கிறதுக்காக நம்மளே சேர்த்துக்க போகிறது வந்து மல்லி சீரகம், அப்புறம் சோம்பு, வரமிளகா, கருவேப்பில் அதெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். அதுக்காக தான் இப்போ மல்லி போட்டிருக்கோம். அது வந்து ரொம்ப சூடாகணும் அவசியம் இல்லை, ரொம்ப பொன்னிறமாக வதங்கணும் அந்தளவுக்குலாம் அவசியம் இல்லை. இல்லை நல்லா சூடாகிற ஒரு மாதிரி அதோடய வாசம் தனியாக தெரியும். அந்தளவுக்கு வந்ததுனாலே போதும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வறுத்து எடுத்து உடனே அரைக்கக்கூடாது. அது வந்து உடனே அரைச்சோன்னா கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கும். ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சோன்னா ரொம்ப சாஃப்டாக அரையும். அது மாதிரி அரைச்சிக்கணும். கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். நிறைய பேர்த்துக்கு சோம்பு டேஸ்ட்டு பிடிக்காது, பிடிக்காதுங்கிறவங்க வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எங்களுக்கு சோம்பு டேஸ்ட்டு பிடிக்கும். அது வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நிறைய காரம் இருந்தாலும் அது வந்து அந்த டேஸ்ட்டில் வந்து அவ்வளோ தெரியாது. அதுக்காக தான் கொஞ்சம் சோம்பு ஜாஸ்தியாகவே நாங்கள் சேர்த்துருக்கோம். வரமிளகா வந்து உங்களுக்கு காரத்துக்கு தேவையான இந்த வரமிளகா ரொம்ப காரமாகவும் இருக்காது, ரொம்ப காரம் கம்மியாகவும் இருக்காது, ஒரு மீடியமான காரத்தில் தான் இருக்கும். அதனால தான் நான் கொஞ்சம் நிறைய சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். பார்க்குறதுக்கான ரெட் கலரில் இருக்குது, பட் வந்து அது அவ்வளோ காரமெல்லாம் இல்லை. இதில் வந்து கொஞ்சம் நம்ம கருவேப்பில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக கிடச்சதுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக கிடச்சி நல்லா அதை கருவேப்பில் வந்து நம்ம போட்டு வதக்கி எடுத்து நம்ம அரைச்சோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதோடய வாசமும் செம்மையாக இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். அதோடய ஸ்மெல் பார்க்குறப்பவே அந்த மசாலா ஃப்ளேவர் வந்து தனியாக வந்துடும், அவ்வளோ தான் இருக்கும். இதை போட்டு நம்ம அரைச்சாலே நம்ம எந்த பொடியுமே போட தேவையில்லை, அந்த மசாலாவோட ஃப்ளேவர் வந்து வந்துடும். நீங்கள் ஒரு டைம் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து எந்த மசாலாவும் எப்போவுமே சேர்க்க மாட்டேன், எந்த நான்வெஜ்ஜுக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து இதெல்லாம் எங்கள் மாமியார் வீட்டில் செஞ்சு பழகினதான், அவங்களே எந்த மசாலாவும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்கள பார்த்து தான் நான் இதை கற்றுக்கிட்டேன். அதனால தான் அதை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அப்புறம் வெங்காயம் பூண்டும் எடுத்திருக்கோம். தக்காளி வந்து நாங்கள் சேர்க்க மாட்டோம், அதனால் வெங்காயம் பூண்டு மட்டும்தான் எடுத்திருக்கோம். இல்லைன்னா தக்காளி நம்ம நீங்கள் சேர்க்குறவங்களா இருந்தால் இதில் போட்டு அப்படி இதுக்கு அது கூட சேர்த்து இதையே வதக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் மீன் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். மீன் பொறுத்தளவுக்கு கடையிலே க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க, இருந்தாலும் இங்கெல்லாம் அப்படி கிடையாது. இங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற மீன், அதனால் நம்ம தான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். கடைகளில் எப்படின்னு எனக்கு தெரியாது, இங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற மீன் அதனால் இப்படி இருக்குது. அப்போ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள் இந்தளவுக்கு ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினோடனே அதை எடுத்து வச்சிடணும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சு இந்த மசாலா வந்து நம்ம அரைச்சிக்கிட்டோம். பாருங்கள் இந்த கலரில் தான் இருக்கும். மட்டன் மசாலா, கறி மசாலா, கரம் மசாலா அதெல்லாம் சேம் கலரில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கலரில் தானே இருக்கும், அதே கலரில் தான் இதுவும் இருக்குது. அப்புறம் ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். அதே அளவுக்கு காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாக போச்சுனாலும் அந்த டேஸ்ட் இருக்காது. உங்களுக்கு நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவீங்க, அதிகமாக போட்டுட்டோம்னாலும் நம்மளால் சாப்பிட முடியாது. அதனால் காரம் மட்டும் நான் கொஞ்சம் மிளகாய் மட்டும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மீன் வந்து உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து ஊற வைக்க போகிறோம். கொஞ்ச நேரம் ஒரு குழம்பு கொதிக்கிற வரைக்கும் நம்ம இதை ஊற வச்சிட்டோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து ஊற வச்சோன்னா உப்பு வந்து நல்லா அந்த மீனில் இறங்கிக்கும். ஏன்னா நம்ம மீனை வந்து குழம்புல போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வச்சுருக்க மாட்டோம், ஒரு நாலு நிமிஷம் மூணு நிமிஷம் அப்போவே ஆஃப் பண்ணிடுவோம். ஏன்னா அப்போவே நல்ல மீன் வெந்துடும், அதனால் ஆஃப் பண்ணிடுவோம். அதுக்காகத்தான் நம்ம ஃபஸ்ட்டே உப்பு போட்டு ஊற வச்சோன்னா நல்லா அந்த உப்பு வந்து மீனில் இறங்குச்சுன்னா குழம்புல போட்டதுக்கப்புறம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நல்ல உப்புலாம் மீனில் பிடிச்சிருக்கும், சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாத்தூள் சேர்த்து இப்படி ஊற வைக்கிறவங்களும் இருக்காங்க, ஊற வைப்பாங்க. பட் வந்து நான் சேர்க்க மாட்டேன், எனக்கு இந்த ஃப்ளேவரே சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சேர்க்க மாட்டேன். அவ்வளோதான். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கினோடனே அதை எடுத்து நம்ம நல்லா ஆற வச்சிடணும். நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் அரைச்சோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சூடாக இருக்கிறப்ப அரைச்சோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஆறினதுக்கப்புறம் அதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அருகி இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப மைய அரைக்க அரைக்கணும்னு இல்லை, அரைக்கிறவங்க அப்படி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா இந்த மீன் குழம்பு வைக்கிறப்ப ரொம்ப காரமாக இருக்காது. ஓரளவுக்கு காரம் வந்து நம்மளுக்கு நார்மலாக தான் இருக்கும். எவ்வளோ காரம் போட்டாலும் அவ்வளோ இதாக இருக்காது, ரொம்ப ஸ்பைசியெல்லாம் இருக்காது, ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நார்மலாக நம்ம தாளிக்கிற மாதிரி கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு அது தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நம்ம அலசி ஊற்றிக்கலாம். அந்த மிக்சி அந்த ஜார்லேயே மிக்சி ஜார்லேயே நம்ம ஊற்றி நல்லா எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி நம்ம அலசி நல்லா ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதில் கலந்து விட்டு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சத்தூள் ரெண்டும் சேர்த்துக்கலாம். உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் உப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுள்ள கலந்து நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மீன் சேர்க்கணும். இதில் வந்து நம்ம எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்லை. தேங்காய் வந்து ஒரு சின்ன மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன். நாங்கள் வந்து எப்போவுமே தேங்காய் நிறையா சேர்ப்போங்கிறதுனால தேங்காய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துருக்கேன். அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியும் சேர்த்துக்கலாம். நல்லா ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியை சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். நாங்கள் வந்து தேங்காய் ஃபுல்லாக நான் சேர்க்கலை, தேங்காய் பால் தான் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பிரியாணிக்கும் சூப்பராக இருக்கும். எக் பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி அதெல்லாம் செய்கிறப்போ இது மாதிரி தேங்காய் பால் போட்டு செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. கொதிக்கிறப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த மீன் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா 4 நிமிஷம் அந்த அளவுக்கு வச்சாலே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மீன் சேர்க்குறப்ப கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா குக் ஆகும், இல்லைன்னா ரொம்ப உடையிற மாதிரி ஆயிரும். சீக்கிரம் குக் ஆன மாதிரி மேலே மட்டும் குக் ஆன மாதிரி இருக்கும், பார்த்தா உடையிற மாதிரி ஆயிரும். அதனால் சிம்மில் வச்சு ஒரு 4 நிமிஷம் இல்லைன்னா 5 நிமிஷம் இருந்தால் கூட போதும். ரொம்ப சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா மீனும் சேர்த்தாச்சு. சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் குழம்பு இறக்கிட்டோன்னா அவ்வளோதான். இந்த குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. எந்த மசாலாவும் சேர்க்காமல் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.